தன்னுடைய குரு துரோணாச்சாரியார்ட்ட என்னை மிஞ்சிய ஒருத்தன் இருந்து என்னை நீங்க காப்பாத்தி கொண்டாந்து இருக்கீங்க அதுவே மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி அர்ஜுனனே சொன்ன ஒருத்தன் யாருன்னு கேட்டா ஏகலைவன் ஓ எனக்கு தெரிஞ்ச வித்தையே யாருக்குமே சொல்லி தரலன்னு சொன்னியே கதையை கேளுங்க என்ன கதை தெரியுமா அர்ஜுன் ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறான் வேட்டைக்கு போகும்போது அர்ஜுனனுக்கு முன்னாடி ஒரு நாய் போய்க்கிருக்கு அந்த நாய் குலைக்கும் போது ஏகலைவே நாயோட வாயை கட்டி போறான் ஓ சரத் அம்பை வச்சு நாயோட வாயை கட்டி போறான் அப்ப அர்ஜுனனுக்கு என்ன வருதுனா நாயினுடைய வாயை கட்டக்கூடிய தன்மை நமக்கு மட்டும்தானே இருக்கு வாத்தியாருக்கு நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும் ரெண்டு பேத்துக்கு தானே தெரியும் இந்த எப்படி இன்னொருத்தவங்களுக்கு தெரிய போச்சு அப்ப வாத்தியார் போய் சொல்றாரு அப்ப வாத்தியார் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கேக்குமா அவன் போய் கேக்குறாரு ஐயா நீ யாரு எப்படி இதை கத்துக்கிட்ட அப்படின்னு கேக்கும்போது எனக்கும் துரோணாச்சாரியார் தாண்டா வாத்தியார் அப்படின்றாரு அவனும் போட்டு உடைக்க அப்ப அர்ஜுன் என்ன நினைக்கிறான் நமக்கு சொன்ன ஒரு வித்தைய வாத்தியாருக்கு இதுவரைக்கும் வெளியில யாரும் சொல்லவே இல்லையே எப்படி இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற என்ன உனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஓ சத்ரியனுக்கு மட்டும் தானே சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காரு உடனே விறுவிறுனு போனே அர்ஜுனே அர்ஜுனே விறுவிறுனு போய் துரோணாச்சாரியார்ட்ட போய் கேக்குறா ஐயா இங்க வாங்க எனக்கு தானே இதை சொல்லி கொடுக்கணும்னு சொன்னீங்க அவனுக்கு எப்படி இந்த வித்தை தெரிய போச்சு அப்ப அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுரா இருங்க இருங்க கேள்வி கேட்டது யாரு நான் தானே கேட்டேன் அப்புறம் என்னைய பார்த்து பதில சொல்லுங்க நீங்க பறவை வெரைட்டி இருக்கீல உங்க தொந்தரவு பண்ண நீங்க வாட்டுக்கு அங்கட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல நான் பொம்பள பிள்ளையில மேக்ஸிமம் பாக்குறது இல்ல மேக்ஸிமம் நம்பிட்டேன் இல்ல பொம்பள பிள்ளைய முகரையில முழிச்சாலே ஆமா ஆமா கட்டி கட்டியா வருதா முகத்துல நான் பேச வந்தே மறக்க மறக்கிட்டீங்களா அப்ப என்ன ஆயிப்போச்சு அர்ஜுன போய் துரோணாச்சாரியார்ட்ட சொன்ன உடனே துரோணாச்சாரியார் சொல்லிட்டாரு ஐயா இங்க வா நான் அவனுக்கு வாத்தியாரெல்லாம் கிடையாது நான் நேரடியாக அவன்டே போய் கேட்கறேன் அப்படிங்கிறார் நேரடியாக போய் துரோணாச்சாரியார் போய் கேட்கிறார் ஐயா இங்க வாடா உனக்கு யாரா வாத்தியார் அப்படின்னு கேட்கும்போது உங்களை தான் நான் வாத்தியாரா வச்சு மானசீக குருவாக நினைச்சு உங்களை நான் ஏத்துக்கிட்டேன் வந்து கேட்டு நீங்க கத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனா என்ன உங்களை விட்டு வேற எதுவுமே நான் கத்துக்க முடியல உங்களை தான் நான் மானசீக குருவா ஏத்துருக்கேன் அப்படிங்க சரிப்பா நான் உனைய வந்து மானசீக குருவா ஏத்துக்கிட்டேன் இந்த குருவுக்கு நீ என்ன குரு தரிசனம் கொடுக்க போற ஓ குரு தரிசனம் இருக்கா நான் உங்கள்ட்ட வந்து ஒரு பாடம் பெட்டி வந்து கத்துக்க போறேன்னு வச்சுங்களேன் ஆமா நான் அந்த பெட்டி கத்துக்க போறதுக்கு நான் அதாவது குரு தரிசனம் கொடுத்தா தான் முடியும் ஆமாமா குரு தரிசனம் கொடுக்கணும் அந்த மாதிரி குரு தரிசனம் என்ன கொடுத்த என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பத்தான் சொல்றான் ஏகலைவன் நீங்க என்ன கேட்டாலும் நான் தரீங்கயா அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய வலது கையின் கட்ட வரல வெட்டி எனக்கு குடுறா அப்படின்னு கேட்கிறார் மறு நொடி பொழுது யோசிக்கல ஏகலைவன் ஓ அப்படியே வெட்டி கொடுத்தானா ஏன் இந்த வலது கையினுடைய கட்ட விரல் தான் எல்லாத்துக்குமே நானே ஏத்த முடியும் ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னாலும் நாலு விரல்ல அள்ளி இந்த பெருவிரல் இருந்தா தான் உள்ள தள்ள முடியும் இல்லைன்னா இப்படித்தான் அள்ளி அடிக்கிற மாதிரி இருக்கும் கரண்டில அள்ளி தள்ள முடியுதா இந்த விரலை வச்சுதான் உள்ள தள்ள முடியும் ஆக தன்னுடைய குரு கேட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்ட விரலையே வெட்டி கொடுத்தான் அதனாலதான் அன்னைக்கு அர்ஜுனனே சொன்னான் எப்படி கர்ணன் இருக்கக்கூடிய கவசத்தையும் குண்டலத்தையும் தேவேந்திரன் ஆகப்பட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஏகலைவனுடைய கட்ட விரல குரு துரோணாச்சாரியார் வாங்கினாரு அன்று என்னுடைய வீரத்தை நான் இழந்தேன் ஆனால் இன்று மறுபடியும் நீங்க கர்ணனுடைய கவசத்தை உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் சில பேர் பேச்சுக்காக சொல்லுவாங்க உங்க பாராட்டு அவர் கேட்க விரும்பல இன்னைக்கு நாரதர் அவரா இல்ல நீங்களா சாமிகள் தான் அப்ப கடைசியில வில்லுக்கு விதுரனா விஜயனா அப்படிங்கறத காட்டிலும் வில்லுக்கு ஏகலைவன் தான் முதல்ல அப்படிங்கறத அன்னைக்கு எடுத்து காமிச்சான் சரியா ஏத்துக்கிட்ட குருவே கத்து கொடுக்காம அந்த வித்தையெல்லாம் கத்துருக்கானு அவன் தான் திறமைசாலி கண்டிப்பா ஆனா இடம் பெறல ஏன்னா அன்னைக்கு
துரோணாச்சாரியார் கேட்ட குருதட்சணையின் மூலமாக அவனுடைய சிறப்பான அந்த தகுதியாகப்பட்டதை இலக்கப்பட்ட அது வேற விஷயம். ஆனா யாருமே தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய குருவுக்காக அவன் செஞ்சான். இதுதான் முக்கியமான விஷயம். குருவுக்காக அதை தான் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படிவாங்க. அப்பேற்பட்ட குருவுக்காக சிறப்பு பெற்ற அந்த ஏகலைவனுடைய கதையை சொல்லியிருக்கிறீங்க. வில்லுக்கு வித விஜயன் அப்படி சொல்வதை காட்டிலும் அந்த அம்மா கேட்டோடனே ஒருமா கையாட்டினே இப்ப பதில் சொல்லிட்டீனா அவசரப்படக்கூடாது. தீர்க்கமா முடிவு வந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போயிருமா? உங்களுக்கு வீடு வாசனை இருந்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு போலாம். நீங்க வீட்டுல தங்குறாங்க, ஒரு இடத்துல தங்க முடியுமா? அந்த பொண்ணை வந்து காடு மேலிருந்து போட்டுக்கிட்டு இருக்க அந்த அப்பா என்ன சொல்றீங்க? முருகன் கிட்ட கதையை முடிச்சு விட்டாரு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா தலைக்கணம் என்று சொல்லக்கூடியது சுவாமிக்கு தலைக்கணமாகப்பட்டது பாவம் பிறவிலே இருக்கு, உடப்பம் பட்டியா இருக்கு, இருக்கு பிறவிலே இருக்கு. உடப்பம் பட்டியா இருக்குன்னு இல்ல, அது பிறவிலே இருக்கு. அதத்தான் நான் சொல்றேன் சரிங்களா? இப்ப இருந்தாலும் முன்னைப்பட்டி உன்னிடத்திலே நான் கேட்கக்கூடிய முதல் கட்ட விசாரணை என்ன? விசாரணை கதையின் முறையோடு துரோணாச்சாரியார் மனதார ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அந்த அர்ஜுனனுக்காக தான் ஏகலைவனையே சிறப்பு இல்லாம இருக்க செய்தார். எல்லா பேருமே வந்து குருவுக்கு குருதட்சணை கொடுத்தாங்க, குருதட்சணை கொடுத்தாங்க. ஆனா இவர் அர்ஜுனனாகப்பட்டவர் என்ன செய்தார் அப்படின்னா தன்னுடைய குருவை அவமானப்படுத்தின காரணத்தினால துருபத மன்னனாகப்பட்டவனை இழுத்துட்டு வந்து தன்னுடைய குரு காலடியில விழ வச்சான் இல்லையா? அந்த காரணத்திற்காக தான் யாருமே கொடுக்காத ஒரு குருதட்சணை. அது போக குருவாகப்பட்டவர் கேட்ட ஒரு குருதட்சணையை அர்ஜுனனாகப்பட்டவன் கொடுத்தான். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் அறுசுவை, சுவைகள் சுவைகள் அறுசுவை, சுரங்கள் சுரங்கள் ஏழு, கிரகங்கள் கிரகங்கள் ஒன்பது, திக்குகள் திக்குகள் ஏழு. என்னன்னா மாத்தி மாத்தி பேசுறீங்க. அதான் உடம்பு முடியாது. திக்குகள் ஏழாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒன்பதாக மாறுச்சு. ஒன்னு ரெண்டுலாம் உன்ன பாடம் சொல்லி கொடுக்கவல்ல. சரி நான் எப்படி கேட்டாலும் நீ பதில் சொல்லுவேன். சரியா சொல்லுவேன். கிரகங்கள் கிரகங்கள் ஒன்பது, திக்குகள் திக்குகள் எட்டு, பசி வந்தா பத்து மறந்தோடும், ஆபத்து குதவா பிள்ளை, அருமசி குதவா அன்னமும், தாகத்தை தீரா தண்ணீரும், தரித்திரமரியா தரித்திரமரியா பெண்டீரும், கோபத்தை அடக்கா வேந்தனும், குருமணிகளா சீடனும், பாவத்தை தீரா தீர்த்தமும், பயன் இல்லா இவை இருந்தும் இருக்காங்க. ஏழுமே இருந்தாலும் பயன் இல்லை அப்படின்னா மண்ணாலே வந்தது மகாபாரதம், பெண்ணாலே உருவான ராமாயணம். ராமாயணத்தை எழுதுனது யாருங்க? வால்மீகி முனிவர். எந்த மொழியில கேக்குறீங்க? சத்தியமா நான் எழுதல சாமி. இல்ல தமிழ்ல அப்படின்னா கம்பராகப்பட்டவர் எழுதினாரு, சமஸ்கிருதத்துல வால்மீகி முனிவராகப்பட்டவர் எழுதினாரு. நீங்க சொல்ல வால்மீகி முனிவர் எழுதினாரு, நாரதர் சொல்ல வால்மீகி எழுதினார். எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. வால்மீகி யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. நாரதர் சொன்னார். நாரதருக்கு எப்படி தெரியும்? நாரதருக்கு தெரியாதது என்ன இருக்கு? இல்லங்க ஏய் கொடிக்கால் சல்லி வைக்க போறால ஐதா வாடாங்க. ஆமா சல்லி போட்டா சாப்பிட்டா பிளாண்டி. ஆக நாரதர் சொல்ல சரி வால்மீகி எழுதினார். இதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. நாரதருக்கு எப்படி ராமாயணம் தெரியும்? நாரதருக்கு எப்படி தெரியும்னா நாரதருக்கு நாரதர் இல்ல
உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க. 18 பிராணத்திலே நாரதர் வர்றாரு. எல்லா பிராணத்திலே நாரதர் வருவாரு. யாரு எப்படி நாரதர் எல்லா இடத்திலும் நாரதர் இருக்காரு. அப்புறம் எப்படி நாரதருக்கு தெரியாம இருக்கும்? அம்மா எல்லாரும் நாரதர் இருக்கு சார். இவரா இவர் யாருன்னு கேளுங்க. महाभारत ஒரு அழகான விஷயத்தை சொன்னீங்க நீங்க என்ன கேட்றீங்க நான் உங்களுக்கு கேட்கவே இல்ல சுவாமி அது வரைக்கும் கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்புறம் நீங்க பேசினா போதும் கேளுங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லின்றத கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க சரியா ஆக எதற்காக சொல்ல வந்தே அப்படினா மகாபாரதத்துல அர்ஜுனன் ஆகப்பட்டவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தது யாரு அப்படினா கிருஷ்ண பரமாத்மா இருவருக்குள்ளேயும் சண்டை நடந்துச்சு இது எல்லாருக்குமே தெரியும் குருஷேத்திர போர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அப்படி நடக்கும் பொழுது இந்த கர்ணனுடைய அம்பு ஆகப்பட்டது பட்டு அர்ஜுனுடைய தேராகப்பட்டது 10 அடி தூரம் நகர்ந்து நின்றுதான் உடனே கிருஷ்ண பரமாத்மா தன்னையும் அறியாம தன்னை மறந்து கையை தட்டி பலமாக சபாஷ் கர்ணா அப்படின்னு வாய் விட்டு சொல்லிட்டாரு யாரு தப்பா சொல்றீங்க கிருஷ்ண பரமாத்மா கதையை தப்பா சொல்ற நான் சொல்ற கதையை நீங்க நிர்ணயிக்க கூடாது இல்ல கதையை தப்பா சொல்றீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் பேசுங்கன்ட்டேன் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இல்ல நீங்க கதையை தப்பா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க சொல்லுங்க நான் ஒரு கதையை சொல்லி முடிச்சேன்னா அதுல என்ன தவறுன்றத நீங்க அதுக்கப்புறம் தெளிவா சொல்லுங்க மக்கள் ஏத்துக்குருவாங்க சரி சொல்லுங்க அப்பேற்பட்ட முறையில கிருஷ்ண பரமாத்மாகப்பட்டவர் கர்ணனை பாராட்டினோடனே அர்ஜுனனுக்கு ஒரு கோபம் நமக்கு தேரொட்டியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பார்த்து கைதட்டுறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கும் பொழுது அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாராம் கர்ணனாகப்பட்டவன் விடுத்த பாணத்தின் மூலமாக உன்னுடைய தேராகப்பட்டது 10 அடி தூரம் நகர்ந்து நின்னுது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனா உன்னுடைய தேர்ல யார் இருக்கா பரம்பொருளான கிருஷ்ண பரமாத்மாவன நான் இருக்கேன் என்னைய மீறி ஆஞ்சநேய பெருமனாகப்பட்டவர் வாயு புத்திரன் அப்பேற்பட்ட பலசாலியான அனுமனாகப்பட்டவர் தேர் கொடியில் இருக்கிறாரு எங்கள் இருவருடைய பலத்தையும் மீறி கர்ணன் விடுத்த பானமாகப்பட்டது உன்னுடைய தேரை 10 அடி தூரம் நகர்த்தி கொண்டு போயிருக்கு அப்படின்னா அதுதாண்ட உண்மையான வீரன் அப்படின்னு கர்ணனை பார்த்து அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாகப்பட்டவர் அழகாக பாராட்டி ஒரு விஷயம் சொன்னார் எதுக்கு அது சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த தலைக்கண மாணவம் என்று சொல்லக்கூடியது யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இப்போ வில்லுக்கு விஜயன் அப்படின்ற மாதிரி மா அர்ஜுனை அம்பு விடுறான் அம்பு விட்டோடனே கர்ணனுடைய தேர் பின்னாடி போகுது என்ன சொல்றாரு நீ விட்ட பானத்தினால் அவன் தேர் 10 அடி போச்சு ஆனா அவன் விட்ட பானத்துல உன்னுடைய தேர் 4 அடி வந்துச்சு ஆனால் ரெண்டு பேரும் உட்கார்ந்திருக்கும் போதே 4 அடி உன் தேர் பின்னாடி புகுந்துச்சுன்னா யார் வில்வித்தில சிறந்தவன் அவன் தனியா நிக்கிறான் தனியா நிக்கும் போது நீ 10 அடி தூரம் தள்ளு ஆனா நாங்க ரெண்டு பேரும் மிக சிறந்த வீரர்கள் ரெண்டு பேரும் உன் தேர்ல உட்கார்ந்திருக்கும் போது 4 அடி தள்ளினாங்க இல்ல அவன் தான் மிக சிறந்த வீரன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் ஆக எப்படி பார்த்தாலும் ஆணவம் என்று சொல்லக்கூடியது யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது தானே பொருள்படுது சரி அது உண்மையான விஷயம் தானே சந்தோஷம் வில்ல பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு வில்லாகப்பட்ட அந்த கேள்வி கணைய தொடுக்கிறவர் இல்லையா நீங்க அதனால உங்களுக்கு இந்த வில்ல பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறேன் மன்னாலே வந்தது மகாபாரதம் பெண்ணாலே வந்தது ராமாயணம் அப்படின்னாச்சு மகாபாரதத்தை தமிழ்ல எழுதுனது யாரு மகாபாரத தமிழ்ல ஸ்ரீவில்லிபுத்தூரார் ஆகப்பட்டவர் ஸ்ரீவில்லிபுத்தூரார் மகாபாரதத்தை தமிழ்ல எழுதினார் அந்த மகாபாரதத்தை சமஸ்கிருதத்துல எழுதினது யார் அது விநாயக பெருமான் சொல்ல வேதவியாசர் எழுதினார் எங்க உட்கார்ந்து
எங்க உட்கார்ந்தா மேருமலையில உட்கார்ந்து அத சொல்லுங்க மேருமலை எங்க இருக்கு மேருமலை எங்க இருக்கு அதே இடத்துல தான் இருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியா மேருமலை எந்த இடம் எங்க இருக்குன்றது இதெல்லாம் தேவையா நல்லா தெரிஞ்சுங்க இமயமலை வேதவியாசர் சொன்னீங்கல்ல பேசுற வேதவியாசர் தான் எழுதினாரு மொழியில தமிழ்ல வந்து கம்பர் எழுதினார் சரி சமஸ்கிருதத்துல எழுதினது யாரு நான் சொல்லிட்டேன் வால்மீகி ஆமா சீதையை கொண்டு போய் ராமர் வந்து சந்தேகப்பட்டு யார் ஆசிரமத்துல கொண்டு விட்டு வந்தாரு சந்தேகப்பட்டு யார் ஆசிரமத்துல கொண்டு விட்டு வந்தார் வால்மீகியுடைய ஆசிரமத்துல ராமாயணத்தை எழுதினது யாரு வால்மீகி எப்படி உள்ள வந்தாரு என்ன விஷயம் இருக்கு அத பேசுங்க வேதவியாசர் வந்தார் அப்படின்னா அந்த பரம்பரையினுடைய உற்பத்திக்கு அடிப்படை காரணமே வேதவியாசர் தான் சரி வேதவியாசர் வந்தார் இல்லையா வேதவியாசர் யாருக்கு பிறந்தவர் குழந்தை பிறந்தது நல்லா யோசிச்சு சொல்லணும் நீங்க மச்ச பரிமளகந்திக்கா பிறந்தா பீஷ்மர் பரிமளகந்திக்கா பிறந்தா நீங்க மச்சகந்தியில சொல்றீங்க அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு சுவாமி சந்தன மகாராஜா வேட்டைக்கு போன இடத்துல கங்கையை பார்த்ததன் காரணமாகத்தான் பீஷ்மர் பிறந்தார் அதன் பிற்பாடு கங்கையாகப்பட்டவர் ஏழு குழந்தைகள ஆற்றுல வீசிட்டு போயிட்டா கண்பா எட்டாவது குழந்தையாக பிறந்ததுதான் தேவ விரதன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மாச்சாரியராகப்பட்டவர் சரியா அதற்கு பிற்பாடுதான் பரிமளகந்தி ஆகப்பட்டவளை பார்த்து சந்தன மகாராஜா அந்த காலத்துல ஒரு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை இருந்தாலும் அது வாரிசு இல்லாததற்கு சமமா அந்த காரணத்தாலதான் சந்தன மகாராஜா ஆகப்பட்டவர் மறு திருமணம் பண்ணிக்கிட்டார் யார அதே பரிமளகந்தியத்தான் இந்த மகாபாரதத்தை பேசணும்னா முறைகேட்டு பேசுற மாதிரி ஆயிரும் ஏன்னா யாராரோ யாராருக்கோ பிறந்தாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் பேசுற மாதிரி கிடையாது ஆக நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க மேற்கொண்டு விஷயங்களை பேசுவோம் எலிசை நாடகம் இருக்கிறாங்க இயல் என்றால் இயல் என்றால் பேச்சு இசை என்றால் பாட்டு நாடகம் என்றால் நடிப்பு மூன்றுக்கும் மெருகூட்டக்கூடியது மூன்றுக்கும் மெருகூட்டக்கூடியது நடை உடை பாவனை அந்த காரணத்தோடு வந்த காரணத்தை கூற வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு புரிசேன் மாப்பிள்ளையுடைய மாட்டிக்கிட்டே நல்ல வண்டி கேரடி உள்ளே வள்ளி பொண்ணே மாட்டிக்கிட்டே வள்ளி பொண்ணு கட்டிக்கம்மா நல்ல வண்டி கேளடி வள்ளி வள்ளி பொண்ணு கட்டிக்கம்மா
நீங்க என்ன சொல்றீங்க முருகன் பேர சொல்ல சொல்ல அவளோ ஒரு ஆனந்தமாக இருக்கு ஏனா மிருகப்பிரமனினுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அவரை தர குறைவாக ஒரு இடத்துல கூட நான் பேச மாட்டேன் உட்காருங்க உட்காருங்க எங்கக்கா போறீங்க காலையில போய் வாசல் தெளிச்சுக்கலாம் உட்காருங்க உட்காருங்க இங்க ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு என்ன தனியா விட்டுட்டு போறீங்க அதான் உட்காருங்க நீங்க உட்காருங்க மிருகப்பிரமனை போய் மாப்பிளையா பாத்துட்டு வந்திருக்கீங்களே அவர் ஏற்கனவே திருமணமானவர் அது ஒண்ணு தான் எனக்கு பிடிக்கல நீங்க உட்காருங்க ஏமாடியே ஒண்ணே எங்க இடத்துல தேனம் தினமா வந்தா இருக்கும் அவரு நீங்க எல்லாம் மணியார சாப்பிட்டு அனுபவம் உண்டா முகரே பணியாரம் சாப்பிடுறது முக்கியம் இல்லம்மா பணியாரம் எந்த சட்டிக்கு நல்லா வரும் பலகண சட்டிக்கு எப்படி வர புசு புசு குப்பு குப்புனு எந்திரிக்கேன் நீ முருகனுக்கு முத பொண்டாட்டியா நான் போன் சட்டி புது சட்டியா இருக்கேன் சரி நல்லா பேசுறீங்க நல்ல உயர் இருங்க உயர்ந்த கருத்துக்களையா பேசுறீங்க நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் பணியாரம் சொல்றதுக்கு அங்க போகல இல்லங்க புரியுதா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருங்க உங்க தரத்துக்கு நீங்க இப்படித்தான் பேசுவீங்க ஏன்னா உங்களுக்கு வேற பேச தெரியாது பாவம் பணியாரம் சொல்றத பத்தி என்கிட்ட எதுக்கு பேசணும் நீங்க முருகப் பெருமானை கட்டிக்க அப்படின்னீங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்ல உங்க தரத்துக்குன்னா நீங்க எல்லாம் பிறக்கும் போதே உங்களுக்கு பணியாரத்துல விஷத்தை கலந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் திருமணம் முடிக்காம இருந்தாலும் இருப்பினை ஒழிய அந்த முருகப்பெருமான கணவனாக கனவுல கூட நினைச்சு கொடுத்து சொல்லிக்க வந்து அல்லும் பக்கம் இந்த அவசியம் பதிவு கொடுத்து சொல்ல அப்படின்னாலே நிறைய ஆசைகள் இருக்கு அதுல திருமணம் முடிக்க போற பெண்களுக்கு குறிப்பிட்ட சில ஆசைகள் இருக்கு என்னென்ன ஆசை தெரியுமா நீங்க எனக்கு பார்த்துட்டு வந்த மாப்பிள்ள இந்த மூணு இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன் என்ன தெரியுமா ஒண்ணு வந்து நல்லவராக இருக்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது மது மாது எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆமா சூது எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி இரண்டாவது என்ன அப்படின்னா நண்பர்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்கக்கூடாது மூணாவது விஷயம் தான் முக்கியமான விஷயம் என்ன தவிர வேற இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா அந்த இடத்துல நிக்காம